வணக்கம் சிஎஸ்கே மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சூப்பரான ஒரு பவுலரை தட்டி தூக்கியிருக்காங்க முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இவன்லாம் டீம்ல எதுக்குன்னு கேட்டப்போ அவரோட ஸ்கில் அந்த லெவலுக்கு இருந்திருக்கு சிஎஸ்கே பர்ஃபெக்டான பிக் பண்ணியிருக்காங்க ஆனா யாருக்கு பதிலாக பண்ணிருக்காங்க உண்மையாலுமே இந்த ரிப்ளேஸ்மெண்ட் சரியான ரிப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே சொதப்பிட்டாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும் சரி வாங்க சோ போகலாம் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டிவான் கான்வே அப்டேட் அப்படிங்கிறது காலையில் இன்னும் டம்ப்ல அடிப்பட்டது அவருக்கு இன்னும் சரி ஆகலை ஹண்ரட் பர்சன்டேஜ் சரி மாதிரி சொல்லிட்டாங்க சோ இந்த சீசன் ஃபுல்லா அவர் விளையாட மாட்டாரு ரூல் அவுட் அதனால சிஎஸ்கே லேயே கிடையாதா கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான் மெகா கிஷனுக்கு முன்னாடி பேசி வாங்குறாங்களா சோ இல்லை வந்துட்டு டீம் டீமுக்குள்ளே எடுத்து போட்டுக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனா டிமான் கான்வே இல்ல அப்படிங்கறதுதான் ரொம்ப 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 சோகமான விஷயம் சிஎஸ்கேக்கு மறுபடியும் இன்னொரு அடி அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ பங்களாதேஷ் பிளேயரான முஸ்டிஃபிஷுவர் ரஹ்மான் இப்போ வரைக்கும் சிஎஸ்கே உடைய லீடிங் விக்கெட் டேக்கரா அவர் தான் இருந்துட்டு வந்திருக்காரு பர்பிள் கேப் ஹோல்டராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் சொன்னோம் சோ முஸ்டபிசுடைய கட்டர் சேப்பாக்கில வேற லெவல் இருக்குங்க சோ செம்மையா போறாரு இந்த மாதிரி ஸ்லோ பவுன்சர் போடக்கூடிய ஆட்கள் கட்டர் போடக்கூடிய ஆட்கள் அந்த சேப்பாக் டிராக்கு தகுந்த மாதிரி பிகேவ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் வேணும் பிராவோ அத பண்ணி நம்ம நிறைய பாத்துருப்போம் அவர் வந்துட்டு ஓடி வந்து ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பதுல போடக்கூடிய பால்ல பவுலர் கிடையாது ஒரு நூத்தி பதினெட்டுல இருந்து முப்பதுக்குள்ள தான் போடுவாரு சோ அழகா பால் அப்படிங்கறது வந்துட்டு போகும் ஐடியாக்கர் பெர்ஃபெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு சோ அதே மாதிரி இப்ப பாத்தோம் அப்படின்னா முஸ்டபிசுட உருவாக்கி வச்சிருந்தாங்க அன்ஃபர்நேட்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ பங்களாதேஷ் தொடர் வந்துட்டு வரப்போகுது அதனால மோஸ்ட் பிஜருக்கு வார்னிங் குடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டே டுவெண்ட்டி போகணும் தம்பி நீ அங்கேயே ஆடிட்டு இருந்தீனா சோ நம்ம கண் சேட்ல பண்ண முடியாது சோ தயவு செஞ்சு நீ வந்துரு ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல வந்துரு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் சிஎஸ்கே விடுவாங்களா அப்படிலாம் விட முடியாது சோ எங்களுக்கு கொஞ்சம் காண்ட்ராக்ட அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இன்னும் சிஎஸ்கேக்கு மே ஒண்ணுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நாலுல இருந்து அஞ்சு கேம் இருக்கு ஸோ அந்த கேம்ஸ்ல மினிமம் மூணுல இருந்து நாலு வின் பண்ணல போது ப்ளே ஆஃப் அப்படிங்கிறது வந்து

உள்ள இருங்க ஸோ முப்பத்தி ஏழு வயசு ஆகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் விளையாண்டோ பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டூ இயர்ஸ் ஆகுது பட் இருந்தாலும் அங்கங்க ஓரளவுக்கு டீசென்டாக கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் கிளீசன் அவரை தான் பார்த்தோம் தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க ஒரு மேட்டர் கிடையாது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பல தடவை அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த பவுலர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் மாதிரி நூத்தி ஐம்பதுல போடக்கூடிய பவுலர் அவர் கிடையாது ஜே பாக் டிராக்கு பர்ஃபெக்டான ஒரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும் கட்டர் போடுவாரு ஸ்லோவர் பால் போடுவாரு பாடி லைன்ல போடுவாரு தான் மெஜாரிட்டி ஆஃப் விக்கெட் அப்படிங்கறத எடுத்திருக்காரு சிஎஸ்கே பயங்கரமா அனலைஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமா ஃபோகஸ் பண்ணி பார்த்திருக்காங்க பதிலா அவரை தட்டி தூக்கிட்டாங்க ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாளுடைய ட்ரெண்டிங் நியூஸா இருக்கு அப்படிங்கப்பா இந்த ஒரு மூவை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன ப்ரோ ஒரு பவுலர் எடுத்திருக்காங்க இது என்ன பெரிய மூன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு நாலு கேம் ஜெயிச்சிருக்காங்களா இன்னொரு மூணுல இருந்து நாலு வின் பண்ணாலே குவாலிஃபை ஆயிடுவாங்க ஸோ நம்பர் ஒன் பொசிஷனோ செகண்டோ இல்லை தேர்டோ ஃபோர்த்தோ அது முக்கியம் கிடையாது அவங்க எப்படியோ வந்துட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க ஸோ குவாலிஃபை ஆனா இதுல எலிமினேட்டர் மேட்சும் சென்னையில் நடக்குது அண்ட் ஃபைனல் மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் தான் நடக்குது சோ கண்டிப்பா ஒன்னு இவங்க எலிமினேட்டர் ஆடுவாங்க அப்படி இல்லையா பைனல்ல சென்னையில் ஆடுவாங்க சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்படியோ குவாலிஃபை ஆகணும் சோ அப்படியே நமக்கு சேப்பாக்குல இருந்தது அப்படின்னா சேப்பாக்குல பிகேவ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் வேணும் முஸ்ட் பிச் ஒரு இல்லாம நம்ம ஒன்னும் பண்ண முடியாது சோ அவரு மாதிரியே ஒரு பவுலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் பிளான் பண்ணி தான் இந்த ஒரு பவுலரை எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் சோ ஓரளவுக்கு டீசென்டான பவுலருங்க சோ கண்டிப்பா முஸ்ட் பிச் இவருக்கு ஈக்குவலா போடுவாரு அப்படிங்கறதுலயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சோ எவ்வளவோ இன்னும் நல்ல பவுலர்கள் இருந்தாலும் இவ்வளவு யோசிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவருடைய அந்த ஸ்லோவர் ஒன் பிராவோ மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர் அது மட்டும் இல்லாம கட்டர்ஸ் நிறைய போடுவாரு பாடி லைன் லென்த்ல போடுவாரு சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிஎஸ்கே சைட பொறுத்த வரைக்கும் சோ இன்றைய தினம் டெவான் கான் பதிலா அவரை எடுத்திருக்காங்க சோ ஆபீஸ் எல்லாம் சிஎஸ்கே வந்துட்டு அதான் சோ பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனலாக சேஸ்கே பொறுத்த வரைக்கும் கடைசி சாம்சங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அஞ்சு கேம் ரொம்ப 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 குரூசியல் ஸோ பேக் டு பேக் மேட்சஸ் அப்படிங்கிறது எல்எஸ்ஜி கூட இருக்கு எல்எஸ்ஜி கூட அபேல ஒன்று ஹோம் லோன் இருக்கு அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வராங்க ஸோ எகைன் திருப்பி கொடுக்கணும் அதாவது ஹைதராபாத் கேட்டாடி வாங்கினாங்க இல்லையா ஸோ அவங்க கிரவுண்டில் ஸோ சேபாக்கில் அவங்க வர போகிறாங்க ஸோ இன்னும் குஜராத் ஐடன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு ஸோ எல்லாமே வின் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் மேட்சஸ் வின் பண்ணும் பயன்படுத்தி அந்த ஃபோர் மேட்சஸ் பெஸ்ட்டாக பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல எப்படியாவது அந்த குவாலிஃபை ஆயிடணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்லதான் இருக்காங்க ஸோ நல்லாவே யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் மோஸ்ட் ஆஃப் இஸ் ஒரு ஒன்றாம் தேதி வரைக்கும் வச்சது ஒரு பெஸ்ட்டான ஒரு யோசனை ஸோ அதே மாதிரி ரிச்சர்ட் எடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு யோசனை அப்படிங்கறதுலாம் மார்ஷியமே கிடையாது ஸோ ஓவராலா சிஎஸ்கே உடைய இந்த ஒரு லைன் அப்பத்தி என்ன நினைக்கிறீங்க சோ சிஎஸ்கே உடைய டெட் பவுலிங் இன்னும் வீக் ஆகுமா சோ இவர் வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்குமா இவருடைய பவுலிங் எல்லாம் வந்துட்டு நீங்க பாத்துருக்கீங்களா அப்படிங்கறத எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஸாக சொல்லுங்க அண்ட் தொடர்ந்து அப்படி எடுக்க நம்ம சேனலோட அணிஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க